ஆறு மணிக்கு வரப்போறது பெரிய சம்பவம் தான் நினைச்சோம். ஆனா இவ்வளவு பெரிய சம்பவம் அப்படின்ட்டு கனவுல கூட யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். அதுவும் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்திருந்தாலே மிகப்பெரிய விஷயம். ஆனா ஒரு மோஷன் டீசரே வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் அனிருத் அவர்களும் நெல்சன் அவர்களும் ஸ்டைலாக நிற்கிறாங்க. நம்ம வந்து இதுக்கப்புறம் என்ன காமிக்க போகிறாங்க, டைட்டில் வந்து தலைவர் 169 டிரெக்டட் பை நெல்சன் அனிருத் மியூசிக்கல்னு சொல்லி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கும்போது திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க பாருங்க சன் பிக்சர்ஸ். ஒரு வேற மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி, அதுவும் நெல்சன் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு தோற்றத்தையே இந்த மோஷன் டீசர் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லேயே வந்து ரிவீல் பண்ணிட்டாரு. அவ்வளவு சூப்பராக அவ்வளவு மாசாக கோட் சூட்டோட ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் சமீபத்தில் நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான தோற்றமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தோற்றம் வந்து தலைவர் 169 இருக்குது அப்படிங்கிறத இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லேயே ரொம்ப சூப்பராக வந்து ரிவீல் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். நமக்கு வந்து வார்த்தைகளே ஸ்டடியாக வர மாட்டேங்குது ஃப்ளோவில், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் நம்ம வந்து இருக்கோம். இந்த மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சி வந்து நமக்கு இன்றைக்கி வரும்னு சொல்லி நம்ம நினச்ச கூட பார்க்கல. அதுவும் அந்த சேரை சுற்றி விட்டுட்டு கால் மேலே காலை போட்டு உட்காரத பார்த்தோன்னே நமக்கு வந்து அப்படியே பாட்ஷாலாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு வர்றாரு. ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாருடைய இந்த பாபா லுக் வந்து நமக்கு லேசாக நினைவுக்கு வருது, லேசாக ட்ரிம் பண்ண தாடி அந்த மீசை இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு பாபா லுக் வந்து கொஞ்சம் லைட்டாக ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. ஆக மொத்தத்தில் வரப்போகிற சம்பவம் ஒரு மிகப்பெரிய சம்பவமாக இருக்க போகுது அப்படிங்கிறத இதுலேயே காமிச்சிட்டாரு. அவ்வளோ சூப்பராக ஸ்டைலிஷாக கோட் சூட்டோட சூப்பர் ஸ்டாரை வந்து நெல்சன் அவர்கள் வந்து காமிச்சிருக்காரு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லேயே. பத்தாவதுக்கு நெல்சன் அவர்கள் அனிருத் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைலில் கோட் சூட்டில் வந்துருக்காங்க, அதுதான் வந்து கூடுதலான ஒரு ஸ்பெஷல். அதுலேயும் சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஸ்வாகு அந்த ஸ்டைலு, அதேமாரி இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரில் இதுலேயே வரக்கூடிய அந்த பிஜிஎம்மே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா படத்தில் அனிருத் அவர்கள் என்னெல்லாம் தரமான சம்பவங்கள் வந்து பண்ணியிருக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அது மாதிரி இந்த சைல்ட்ஹுட் ஷாட், அதாவது நிழலில் வந்து அப்படியே சூப்பர் ஸ்டாருடைய தோற்றத்தை ரிவீல் பண்ணாமல் அந்த பிளாக்ல மட்டும் அந்த சைல்ட்ஹுட் ஷாட்னு வந்து சொல்லுவாங்க, அதில் வந்து நம்ம இந்த ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது இதுவுமே அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸ் நமக்கு வந்து ஏற்படுத்துது. மொத்தத்தில் படம் வந்து ஒரு மிகப்பெரிய தரமான சம்பவமாக இருக்க போது கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க இதை பார்த்ததுக்கப்புறம், உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்னெல்லாம் தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தலைவர் 169 கொண்டாட்டம் மிகப்பெரிய அளவில் ஆரம்பிச்சாச்சு, எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உடனடியாக அந்த செய்தியில் இருக்கும் வந்து போய் சேரணும். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தலைவர் 169 அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் செய்ய கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.